இந்த ப்ராப்ளத்தை அனாலிசிஸ்க்கு எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இஃப் யூ ஆஃப் ஏ ரெக்டிஃபைட் வோல்டேஜ் ஃபெட் டு லோட் ரெசிஸ்டர், விச் பார்ட் ஆஃப் தி சைக்கிள் ஆஃப் தி லோட் கரண்ட் வில் ஃப்ளோ? அரை சமண சுற்று அலைதிருத்தி மூலம் பெறப்பட்ட மின்னழுத்தம் புற மின் தடையுடன் இணைக்கப்பட்டால் சுற்றின் எந்த பகுதியில் பழு மின்னோட்டம் பாயும்? இதுக்கு என்ன அர்த்தம்? சப்போஸ் நம்மக்கிட்ட வந்து ஒரு ரெக்டிஃபையர் இருக்குது. ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு நம்ம என்ன செய்ய முடியும்? ரெக்டிஃபையர் போட முடியும். சரியா, இந்த ரெக்டிஃபையரோட அவுட் புட்டுக்கு என்ன செய்கிறோம்? ஒரு லோடில் கனெக்ட் பண்ணிடுறோம். ரைட், திஸ் இஸ் ஆர்எல். அப்போ இந்த லோடில் கரண்ட் போகும். என்ன கரண்ட் போகுது அப்படிங்கிறது தான் கேள்வி. என்ன கரண்ட் போகும் நமக்கு இயற்கையாகவே தெரியும். அஃப்கோர்ஸ் இந்த இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். என்ன கரண்ட் போகும்? ஸோ இதுதான் சைக்கிள்னா, ஸோ பாசிட்டிவ் சைக்கிள் அப்போ இந்த டயோட் ஃபார்வர்ட் பயாஸ்டாக இருக்கும், அப்போ கண்டக்ட் பண்ணிடும். ஸோ ஃபார்வர்ட் பயாஸ் கண்டக்ட் பண்ணிடும். அதே இது ரிவர்ஸ் பயாஸ் என்ன ஆகும் கேட்டிங்கன்னா, இது மைனஸாக மாறிடும், இது ப்ளஸ்ஸாக மாறிடும். ஸோ டயோட் இஸ் ரிவர்ஸ் பயாஸ், கண்டக்ட் பண்ணாது. அப்போ ஃபார்வர்ட் சைக்கிள் கண்டக்ட் பண்ணும், ரிவர்ஸ் சைக்கிள் கண்டக்ட் பண்ணாது. ஃபார்வர்ட் சைக்கிள் இது ஜீரோ, இது பை, இது டூ பை. அப்போ ஒரு சைக்கிள் எடுத்துக்கிட்டால் ஜீரோ டு பை கண்டக்ட் பண்ணுது, பை டு டூ பை கண்டக்ட் பண்ணாது. டயோடை இப்படி கான்ஃபிகர் பண்ணியிருந்தா, நான் பாசிட்டிவாக டயோட் இப்படி தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கிறேன். ஸோ நம்ம என்ன பார்க்கணும்? ஜீரோ டு 180 டிகிரி கண்டக்ட் பண்ணுதுங்கிற ஆன்சர் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். எங்கே இருக்குன்றது உங்கள் கண்ணு பார்த்துருச்சா? எங்கன்னு ஒன்று பார்க்கல. ஆ, இந்த இருக்குது. ரைட், ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். சரியா?